நாம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான டிஷ் தான், ஆனால் எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு டேஸ்டியான டொமேட்டோ சாஸ் தான். இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீ டு ஆரன் ரெசிபிஸ் தமிழ். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தக்காளி எடுத்திருக்கேன், 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த இந்த மாதிரி தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சுருக்க போகிறோம். அதனால் இப்போ நாம் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து கட் பண்ண எல்லா தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பல் பூண்டு, 1 சின்ன பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நான் இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மூடி போட்டு நாம் இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா ஒரு நல்ல பெரிய ஃபில்டரை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸ் ஃபில்டர்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் ஒரு பெரிய ஃபில்டரில் வச்சு ஈஸியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இப்போ 2 டைம் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும், ஜூஸ் மாதிரி இருக்கும். இதை நாம் கொதிக்க வைக்கும் போது தான் அந்த திக்னஸ் கிடைக்கும். அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். நீங்கள் வடிகட்டுறச்ச கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது கூடவே 1/4 கப்புக்கும் கம்மியாக வினிகர் சேர்க்குறேன். வினிகர் சேர்த்தா தான் நமக்கு கெட்டுப்போகாமல் நல்லா அந்த டேஸ்ட் வந்து, புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். இது கூடவே டேஸ்ட்டுக்கு சுகர் சேர்க்குறேன். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் 4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க. நிறைய மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது, சாஸ் அப்புறம் காரமாகிடும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி எடுக்கிற அளவு பொறுத்து அது கூடவே இனிப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ தக்காளிக்கு இந்த மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம். ஒரு 20-25 நிமிஷம் போல் இது கொதித்து நல்லா நமக்கு அந்த சாஸோட கரெக்டான பதத்தில் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து சாஸ் நல்லா கொதித்து இந்த பதத்தில் ரெடியாக இருக்குது. இது கரெக்டான பதம். இந்த மாதிரி கோடு போடும்போது சேரக்கூடாது, அப்படியே தனியாக நிற்கணும், பிரிஞ்சு நிற்கணும். இதுதான் கரெக்டான பதம். நல்லா அந்த சாஸ் வந்து கிளாஸியாக நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே அந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு கரெக்டான பதத்தில் கிடைச்சிருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதை கரெக்டான பதத்தில் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி சரிச்சு பார்க்கும்போது இது வந்து ஊற்றக்கூடாது, வழியாமல் அப்படியே நிற்கணும். அதுதான் கரெக்டான பதம். அதே மாதிரி நடுவில் இந்த மாதிரி கோடு போடும்போது அப்படியே இது சேராமல் இந்த மாதிரி நிற்கணும். இதுதான் கடையில் கிடைக்கிற சாஸோட கரெக்டான ஸ்ட்ரக்சர் பதம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு கெடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கோடு போடும் போது ரெண்டுமே சேராமல் அழகாக இருக்குது. நான் இதில் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக கொஞ்சம் போல் உருளைக்கிழங்கு பொறிச்சு வச்சுருக்கேன். இப்போ நாம் செஞ்ச இந்த டொமேட்டோ சாஸோட இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க இது பாருங்கள், விழும்போது இந்த மாதிரி ரிப்பன் ஷேப்பில் இருக்கும். அதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சரு. இது சாப்பிட்றதுக்கும் அப்படியே கடையில் விற்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது நாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நாம் தேவைப்படும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது கடையில் விற்கிறதோட இது ஹெல்தியானதாக இருக்கும். ஏன்னா கடையில் விற்கிறதுல கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வைப்பாங்க, கெட்டு போகாமல் இருக்க. இது பாருங்கள், தொட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி கொட்டாமல் இருக்கணும், அதுதான் கரெக்டான பதம். கெட்டு போகாமல் இது ரொம்ப நாள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ், சிம்பிளான டிஷ்ஷஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீ டு ஆரன் ரெசிபிஸ் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.